Powerful people come from powerful places. Ganga kootittu varavan gangster. Vattaya varavan. Monster. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் நோப் சேனல். கைஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன் வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்கிட்ட காரணம் இருக்குது. கேப்பீங்க கண்டிப்பாக வந்து ஏனத்து வீடியோ போடலன்னு கேட்பீங்க. எனக்கு தெரிஞ்சு உலக தொலைக்காட்சியிலே முதல் முறையாக வந்து அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த வானிலை அறிக்கை படிக்கிறவங்களா, அவங்க வந்து சொல்கிறது வந்து உண்மையாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா மழை வந்து அடிச்சு கொளுத்தும், கனமழைக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் எப்படியும் நம்ம இதெல்லாம் நடக்க போதில்லை, அதெல்லாம் பொய்ன்னு நினச்சா மழை நேற்று காலையில் ஆரம்பித்த மழை இன்றைக்கு காலையில் வர பேஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு. நான் வந்து வீடியோ போட்டிருக்கலாம், ஆனால் வீடியோ பின்னாடி வந்து சவுண்டாக கேட்கும், மழை சவுண்டாக கேட்கும்னு தான் போடலை. இனி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வீடியோ வரும். இன்றைக்கி சாயங்காலம் வந்து ஒன் டேப்பு, அதாவது டெசர்ட்டிகளில் ஒன் டேப் அடிக்கணும்னு நிறைய பேர் வீடியோ கேட்டுட்டுருந்தீங்க. அந்த வீடியோவான அந்த ஒன் டேப் ட்ரிக்ஸ் வந்து புது ட்ரிக் ஒன்று வந்திருக்கு, 2021 புதுசாக லான்ச் ஆகிருக்கு. அது இப்போ வேறு லெவலில் அந்த ட்ரிக் வந்து போயிட்டுருக்கு, அந்த ஒன் டேப் ட்ரிக்கு. அதை வந்து நம்ம போட்டிருக்கோம், அதை வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு இன்றைக்கி சாயங்காலம் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் இல்லை, நாலு ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன ஹெல்ப்னு பார்த்தீங்கன்னா, யார் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸான நீங்கள் தான். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நாலே நாலு விஷயம், அது என்னலான்ட்டு நான் ஒன்றுனா சொல்கிறேன், அதுபடி எல்லாமே செஞ்சுருங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2200 சப்ஸ்கிரைபர் இருக்குமா, 2200 சப்ஸ்கிரைபரில் வெறும் ஒரு வீடியோ போட்டோம்னா 200 பேர் தான் பார்ப்பாங்க. அதனால் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க, நோட்டிஃபிகேஷன் வந்து போகாது. அதனால் ஃபஸ்ட்டு ஹெல்ப் இது தான், நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ஹெல்ப்பாக இருக்கும். ஷேர் பண்ணி விட்டால் தான் நிறைய பேருக்கு நம்ம சேனலை பற்றி தெரியும். அதட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய பேர் பார்க்காம இருப்பாங்க, ஒரு வீடியோ போட்டால் 200 வியூஸ் தான் போகும். 2200 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, ஒரு அதில் ஒரு ஒரு என்னது பாதிக்கு பாதி பார்த்தா கூட 1000 வியூஸ் போகலாம். அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை பார்த்துருங்க, ஃபுல்லாக பாருங்க, ஷேர் பண்ணி விட்ருங்க. இதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹெல்ப். ரெண்டாவது ஹெல்ப் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் வந்து நிறைய பேர் கிட்டத்தட்ட 80% பேர்னா என்ன, ஒரு 80,000 வியூஸ் போயிருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 70,000 பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்கிங்க. அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பார்த்தா கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும், 70,000லாம் எங்கே இருக்குது. மூணாவது ஹெல்ப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து யாருமே ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க, அதனால் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு கண்டென்ட்டாக எடுத்துப்படுத்தும், அதனால் ஃபுல்லாக பார்த்துருங்க. நாலாவது ஹெல்ப் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி விட்ருங்க, அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும், இல்லைனா ஹோம் பேஜில் உங்களுக்கு வந்து காமிச்சிடும். ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பேரலாம். என்ன இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டாப் 5 ரேர் எலைட் பாஸ் தான். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ராப் எலைட் பாஸ் தான். ட்ராப் எலைட் பாஸ் நிறைய பேருக்கு பிடிக்கும், நிறைய பேரோட கனவாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள ட்ரெஸ் பண்டில் எல்லாமே சூப்பராக இருக்கும், மித்தபடி வேறு எதுவுமே நல்லா இருக்காது. ஆனால் ட்ரெஸ் பண்டில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா டாப் 5 இருக்குது, அதாவது 5th பிளேஸில் வந்து அதான் பிடிச்சிருக்கு. எம்னா என்ன பொறுத்தளவில் எங்கள் ஏரியாலையாக இருக்கட்டும், இல்லைன்னா எங்கள் நான் என் கூட விளையாடுற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ட்ராப் எலைட் வந்து ஒரு பெரிய கிரஷ்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரெஸ் பண்டில், அந்த ட்ரெஸ் பண்டிலுக்கு வந்து நிறைய பேர் அடிமை. இதில் வந்து கிட்டத்தட்ட 4 ட்ரெஸ் இருக்கும், ஆனால் இதில் வந்து எலைட்டில் வந்து 2 ட்ரெஸ் தான் கொடுத்துருப்பாங்க, மீதி 2 ட்ரெஸ் வந்து மிஸ்டி ஷாப்பில் என்னமோ வந்திருக்குன்னு நினைக்கேன். அப்போம்லாம் நான் வந்து விளையாடல, இப்போ தான் ஒரு 5 மாதமாக தான் விளையாடுவேன். இந்த ஒரு எலைட் பாஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் பண்டிலுக்காகவே வந்து ஒரு தனித்துவமாக இருக்குது இந்த எலைட் பாஸு. இந்த எலைட் பாஸில் ட்ரெஸ் பண்டில் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும், இந்த ட்ரெஸ் பண்டிலுக்காகவே தான் இந்த எலைட் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். அடுத்தடுத்த எலைட் பாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் பண்டிலுக்காகவும் பிடிச்சிருக்கும், அதில் தர ஐட்டம்ஸ்க்காகவும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த ட்ராப் எலைட் பாஸ் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தேன்னா கீழே வந்து கமெண்டில் வந்து ஹேஷ்டேக் ட்ராப் எலைட் அப்படின்னு போட்டுருங்க. அப்படி ஒவ்வொரு நான் காமிக்க போகிற 5 எலைட்லேயும் ஒவ்வொரு எலைட்டாக உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வந்து கீழே ஹேஷ்டேக் இந்த எலைட்டு அந்த எலைட்டு அப்படின்னு போட்டுவிட்டு போயிருங்க. இப்போ வந்து 5th இதை பார்த்துட்ருக்கோம், 4th இதுக்கு போயிடலான்னு நினைங்க. இதை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்துக்கிடுவோம். இந்த பேகு, இந்த பேக்லாம் அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது, இதில் வந்து ட்ரெஸ் பண்டில் மட்டும்தான் ஃபேமஸு, மித்தபடி இந்த எலைட் பாஸில் வேறு ஒன்றுமே ஃபேமஸ் கிடையாது. இந்த ட்ரெஸ் பண்டில் மட்டும்தான், இந்த ட்ரெஸ் பண்டிலுக்காகவே இந்த எலைட் வந்து வேறு லெவலில் நிற்குன்னு சொல்லலாம். 5th பிளேஸில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கே வந்து ஒரு 250 வச்சுக்கலாம், 250 பேர் தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் ஒரு லைக்கை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருக்காது, உங்களுக்கு வந்து ஹோமில் அப்படி காமிச்சிரும். நீங்கள் யூடியூப் திறந்தீங்கனாலே நம்ம இது வந்து முன்னாடி காமிச்சிரும். நீங்கள் லைக் போட்டு வச்சுருந்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோக்கும் லைக் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னாடி காமிச்சிரும். 4th எலைட் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா 4th ரேர் எலைட் பாஸ் பார்த்தீங்கன்னா இந்த எலைட்டும் சும்மா வேறு லெவல் எலைட்டு. ஏன்னா இதில் வர லூட் பாக்ஸாக இருக்கட்டும்,
அந்த லூட் பாக்ஸ் வந்து வேற லெவலில் ஃபேமஸ். எனக்கு தெரிஞ்சு அன்குஷ் எஸ்கே சபீர் பாஸ் ஏன் நம்ம கேமிங் டம்ளன் கூட வச்சிருப்பாரு. ரெண்டு லூட் பாக்ஸ் இருக்கும், இதில் ஒரு க்ரீன் கலர் ஒரு ரெட் கலர். அந்த ரெட் கலர் அதிகமாக நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. மித்தபடி இந்த இதில் என்னெல்லாம் ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கேட் பால் அதிகமாக நான் யாரும் யூஸ் பண்ணி பார்த்ததில்லை. இது வந்து ஃபோர்த் லைட் பாஸ் தான். அந்த ரெண்டு லூட் பாக்ஸ் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதுக்காகவே இந்த எலைட்டை போட்டு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ட்ரெஸ் பண்ணுற எவ்வளோ நல்லாலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஸ்கார்ஃபு எஸ்கே சபீர் யூஸ் பண்ணுற ஸ்கார்ஃபு, அப்புறம் நம்ம எம்சிடி இருக்கார்ல அவர் யூஸ் பண்ணுற ஸ்கார்ஃபு, எல்லாமே இதில் தான் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு வேறு லெவல், ஒரு ரேர் எலைட் பாஸ்னே சொல்லலாம். எல்லா ஓல்டு பிளேயர்ஸ்ட்டுமே நீங்கள் வந்து அந்த லூட் பாக்ஸோ எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸ்கேட் போர்டு லூட் பாக்ஸ் எல்லாமே ரெண்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க. இப்போ தான் ஒன்று கொடுக்கதே பெருசாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே ரெண்டு ரெண்டாக கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கார்ஃப் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும், அது வந்து ரொம்ப லெஜெண்ட்ரி. எல்லா ப்ரோ பிளேயர்ஸுமே லெஜெண்ட்ரி பிளேயர்ஸ் எல்லாருமே போட்டிருப்பாங்க. அடுத்து வந்து நம்ம தேர்டுக்கு போயிடலாம். தேர்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு அலைட் பாஸ் பார்த்திங்கன்னா தேர்ட் அலைட் பாஸ் தான். இந்த தேர்ட் அலைட் பாஸ் எதுக்கு வந்து ஃபேமஸ்ன்னு பார்த்திங்கன்னா, இதில் உள்ள பண்டில்ஸு அதிகமாக யாரும் போட்டு பார்த்துருக்க மாட்டிங்க. அந்த மேல் பண்டில் உள்ள டாப்பில் உள்ள ஹெட்டு மட்டும் நிறைய பேர் போட்டு பார்த்துருக்காங்க. அந்த டெவில் எம்டி ப்ரோலாம் போட்டிருப்பாங்க. இதில் என்னடா ஃபேமஸ்னு கேட்டிங்கன்னா, இதில் வர ஒரு பேட்டும் ஒரு ஸ்கேட் போர்டும் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது என்ன பேட்டு என்ன இதுன்னு பார்க்கலாம். இந்த பேனர் வந்து இதில் தான் கொடுத்துருக்காங்க. இது இன்னும் அன்குஷ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. பார்த்திங்கன்னா இன்னும் கூட அன்குஷ் வந்து இந்த அவதார் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு, இன்னமும் யூஸ் பண்ணுறாரு. இந்த பேட்டு பார்த்திங்கன்னா எல்லாட்டையுமே இருக்கும், அதாட்டு ப்ரோக்கன் ஜாய்ஸ்டிக்டையும் அடுத்து பார்த்திங்கன்னா அன்குஷ் கூட வச்சுருப்பார். இது ஒரு ரேரான ஒரு பேட்டுன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேட் போர்டில் இதுக்கு அடுத்து வர ஒரு ஸ்கேட் போர்டு தான் லூட் பாக்ஸ். இதில் அவ்வளோ சிறப்பாக இல்லை. அந்த ட்ரெஸ் பண்டலும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இல்லை. அதில் வர அந்த அந்த ஒரு ஸ்கேட் போர்டு இருக்கலாம், அந்த ஸ்கேட் போர்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இது வரைக்கும் ஃப்ரீ ஃபயரில் அந்த மாதிரி ஒரு ஸ்கேட் போர்டு வந்து நான் பார்த்ததே கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு பேக் கூட கொடுத்துருப்பாங்க, அந்த பேக்கு கூட வேறு லெவல் லெஜெண்ட்ரி தான். அதை கூட அன்குஷ் யூஸ் பண்ணியிருப்பார். என்ன பேக் தான் கேட்டிங்கன்னா இந்த பேக் தான். இந்த பேக் வந்து அவர் யூஸ் பண்ணி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்கேட் போர்டு, இந்த ஒரு ஸ்கேட் போர்டு தான் சொன்னால் ரொம்ப லெஜெண்ட்ரின்ட்டு எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ப்ரோக்கன் ஜாய்ஸ்டிக். அடுத்து பார்த்திங்கன்னா அன்குஷ் கூட நடுவில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த ட்ரெஸ் பண்டில் பார்த்திங்கன்னா அந்த ஹெட்டு மட்டும் தான், அந்த ஹெட் வந்து டெவல் எம்டி ப்ரோ யூஸ் பண்ணுவார். அன்குஷ் கூட நிறைய இதில் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. இது வந்து தேர்ட் எலைட்டு. அடுத்து வந்து செகண்ட் எலைட்டு பார்த்துலாம் டாப் டூவில் இருக்கிறது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஹிப்ஹாப் எலைட் தான். இது வந்து கேமிங் கம்பளன் வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து மாற்றவே மாட்டார். அப்படியே இதே ட்ரெஸ்ஸை தான் ரொம்ப நாள் போட்டுட்டு இருந்தார். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ தான் புதுசாக உள்ள ட்ரெஸ் எல்லாமே இது பண்ணியிருக்காரு. இந்த இதில் என்னெல்லாம் ஃபேமஸ்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரெஸ் பண்டிலுக்கு வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான் ட்ராப் எலைட் இருக்கலாம், ட்ராப் எலைட்டுக்கு சொன்ன மாதிரி இந்த எலைட்டோட ட்ரெஸ் பண்டிலும் அவ்வளோ ஃபேமஸ்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லூட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்கேட் போர்டு ஒன்று சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது ஸ்கேட் போர்டுலாம் முன்னாடி வந்து அவ்வளோவா நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பிங்க் கலர் இதுவும் ஒரு ப்ளூ கலர் லூட் பாக்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதில் அப்படியே அந்த மியூசிக் உள்ளது வந்து அப்படி துள்ளி துள்ளி குதிச்சுக்கிட்டே இருக்கும். பேனர்லாம் அப்போயும் உள்ள லெஜெண்டரி பேனரு லெஜெண்டரி அவதார் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த இதில் இந்த இது வரைக்கும் எல்லா விளையாட்டுலையுமே ட்ரெஸ் எல்லாம் ஒரே இதாக ஒரு 225 பேட்ச் வந்தோடனே ஒரே ட்ரெஸ் பண்டலாக தான் கொடுப்பாங்க. ஃபஸ்ட் விளையாட்டுலலாம் பிரித்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு ட்ரெஸ் பண்டல் வேறு லெவலில் இருக்கும். அந்த ஹிப்ஹாப் விளையாட்டோட ட்ரெஸ் பண்டல் எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு பேக் கொடுத்துருப்பாங்க, அதுவும் பார்த்திங்கன்னா அன்குஷு எஸ்கே சபீர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஒரு பேக் தான் இது, நான் ஸ்டோரில் இருக்கிற பேக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இப்போ இதில் உள்ள பேக்கு முண்டாளியில் உள்ளது எல்லாமே எல்லா ரெண்டு ரெண்டாக கொடுத்துருக்காங்க. லூட் பாக்ஸ் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்கேட் போர்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க. இப்போ தான் பார்த்திங்கன்னா எலைட் அவ்வளோவா சிறப்பாக இல்லை. எல்லாமே இந்த அந்த என்னது எவல்யூஷன் ஸ்டோனு, அடுத்து பார்த்திங்கன்னா வெப்பன் ராயல் டிக்கெட்டு டைமண்ட் ராயல் டிக்கெட்டுன்னு கொடுத்து ஏமாற்றிட்டு கிடக்காங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம 500 டைமண்ட் டாப்அப் பண்ணி எலைட் போடுதோம், ஆனால் பார்த்திங்கன்னா வெறும் 40 டைமண்ட் 50 டைமண்ட் ஒரு மதிப்புள்ள ஒரு வெப்பன் ராயல் டைமண்ட் ராயல் கார்டெலாம் கொடுத்துருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ட்ரெஸ் பண்டலுக்காகவே இந்த எலைட் போடலாம் போயிட்டே. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எலைட் பாஸ் பார்த்துடலாம். இந்த எலைட் பாஸில் வந்து ட்ரெஸ் பண்டல் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஃப்ரீ ஃபயரில் இருக்க மோஸ்ட் ரேரஸ்ட்டு எலைட் பாஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து எலைட் பாஸ் இதெல்லாம் இது பார்த்திங்கன்னா எல்லாமே தனித்தனியாக தான் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு. ஃபஸ்ட் எலைட் பாஸில் பார்த்திங்கன்னா மேல் பண்டில் தான் கடைசி எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேல் பண்டில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துடலாம், ஃபீமேல் பண்டில் தான் கடைசி வர போகணும். இதில் வந்து அவ்வளோ லெஜெண்ட்ரி எதுவுமே கிடையாது. இந்த பேனரு இது எல்லாமே பார்க்க வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து வேறு லெவல் பிளேயராக இருக்கலாம், உங்களை எல்லாருமே மதிப்பாங்க அந்த மாதிரிலாம். ஃபஸ்ட் எலைட்லாம் இருந்ததுன்னா ஐடி வந்து வேறு லெவலில் போகும். இந்த ஃபஸ்ட் எலைட் இருந்தாலே ஐடி வந்து சூப்பராக போகும், அது ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு வந்து போகும். பார்த்திங்கன்னா எல்லாமே தனித்தனியாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு கெத்து கலப்புற ட்ரெஸ்ஸுன்னு சொல்லலாம். ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது, ஆனால் அந்த ட்ரெஸ் வச்சுருந்தா ஒரு ஃபஸ்ட் லைட் பாஸாக ஒரு பைத்தியம் பிடிச்ச பிளேயராக இருப்பான் போலையே அப்படின்னு நினச்சிருவாங்க.
ஓகே கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். எப்போதும் போல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. நான் சொன்ன நாலு ஹெல்ப் மட்டும் எனக்கு பண்ணிட்டு போயிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாயங்காலம் இல்லைனா நாளைக்கு வந்து ஒன் டேப் அந்த நியூ ட்ரிக் ஒன்று சொல்லியிருக்கோம்ல, டெசர்ட்டிகளுக்கு புதுசாக 2021 ஒரு புது ட்ரிக் விட்டுருக்காங்க, அது வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகே கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். நான் சொன்ன நாலு ஹெல்ப் மட்டும் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க, இனி வர வீடியோ எல்லாமே பார்த்துருங்க, இது வரைக்கும் போட்ட நல்ல நல்ல வீடியோ எல்லாமே பார்த்துருங்க, அடுத்து ஷேர் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், பாய்.